கமெண்ட்ஸ் பார்த்ததுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினாக்சிடில் வந்து நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தது என்னென்னா ரிசல்ட் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் இப்போ வந்து மினாக்சிடில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேப்ஸில் வந்து நியூ ஹேர்ஸ் வளருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான். ஸோ நான் பியர்ட் ஆயில் வந்து அந்த பர்பஸ்க்காக தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கம்ப்ளீட் லுக் கொடுத்தா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான். ஸோ பியர்ட் அந்தளவுக்கு நம்ம வளரட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கேப்பில் வந்து நியூ ஹேர்ஸ் வளருதா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறேன். பால்னஸ்க்காக யூஸ் பண்ணுற ஆயில் தான். ஸோ இது வந்து பியர்டுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் சொன்னனால தான் இப்போ வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம். இதோட சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி நான் இதுக்கு முந்தின வீடியோக்கள்லேயே வந்து நிறையவே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேனுவலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸோ ஒன்லி ஃபார் ஏஷியன்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு ஸோ இந்த மேனுவல் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது வந்து நீங்கள் 18 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து இதில் வந்து ஸோ ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு சென்சிட்டிவான ஏரியாக்கள்லாம் பட்டுச்சுன்னா ஸோ அது இமீடியட்டாக வந்து நல்ல தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உங்களோட கண் அப்புறம் உதடு ஸோ இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் வந்து பட்டுச்சுன்னா ஸோ இமீடியட்டாக வந்து நல்ல தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நான் முன்னாடியே இதில் நிறையவே சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து செஸ்ட் பெயின்னு அப்புறம் ரேப்பிட் ஹார்ட் பீட்டு பெயின்னஸ் சடன் அன்எக்ஸ்பிளைன் வெயிட் கெயின் அண்ட் ஸ்வாலோ ஹேண்ட் ஹார் ஃபீட் அது கை காலில் வந்து வேர்த்துக்கிட்டே இருக்கிறது அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு வெயிட் போடுறது அப்புறம் உங்களுக்கு வந்து மயக்கம் வர மாதிரியான இது அப்புறம் ஹார்ட் பீட்டு ரேப்பிட் ஹார்ட் பீட்டு ஹார்ட் பீட் வந்து அதிகமாக இருக்கிறது அப்புறம் வந்து செஸ்ட் பெயின் ஸோ இந்த மாதிரியான ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ இமீடியட்டாக அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி போட்டிருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷனை வந்து இது வந்து ப்ராசஸ் பண்ணுறதுனால ஸோ அது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வருதுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கையில் வந்து ஒரு க்ளவுஸ் போட்டிருக்கேன். ஸோ எதனால் அப்படின்னா ஸோ இது வந்து தேவையில்லாத இடங்கள் எல்லாம் பட்டுச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து அன்வான்ட் ஹேர் க்ரோத் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ டோசேஜ் வந்து 2 ml அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து 2 times மேலே வந்து டெய்லி யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கும் போட்டிருக்காங்க. ஸோ நைட் அப்ளை பண்ணுறீங்கன்னா 2 to 4 hours நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி முன்னாடியே யூஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஸோ கரெக்டாக ஒரு 1 ml தான் யூஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஒரு ஃபுல் பாட்டில் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். உருவாகிற ப்ராசஸையும் வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். மின்னாட்சியில் நான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அந்த போஸ்ட் பண்ண வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸோ ரிசல்ட் என்னாச்சு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு அப்டேட் கொடுக்கலாம்னு சொல்லி தான் அந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 days மேலே வந்து அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு வழக்கம் போல் எப்பவும் வர அந்த கமிட்மெண்ட்ஸ் தான், அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், அப்புறம் இன்டர்வியூஸ் அப்புறம் ஃபீவர். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சினாரியில் வந்து ஒன்றில் ஷேவ் பண்ண வேண்டியது இருக்கும், அப்படின்னா யூஸ் பண்ண முடியாமல் ஆகும். ஸோ அப்படி இதில் கேப் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மலையாளம் டிப்ஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு சேனல் அவர் வந்து ஸோ கமெண்டில் சொல்லியிருப்பார். நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 months நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக க்ரோத் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 months வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது பியர்டில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தலைமுடியும் வந்து ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கேட்டோன்னே திடீர்னு பக்குன்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து பியர்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் வந்து தலைமுடியாக காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தோணும். ஸோ அதனால் வந்து இது யூஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். ஸோ நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு நிறைய கான்வர்சேஷன் அவர் போயிட்டு இருந்திருக்கோம். ஆதித்யாங்கிற ஃப்ரெண்டு அவரும் வந்து டவுட்ஸ்லாம் அதில் கேட்டிருப்பார். ஸோ அதுவும் நான் அந்த கமெண்ட்ஸில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நார்மலாக நானே வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக வந்து மினாக்சிடில் வந்து நமக்கு வந்து அந்த பால்னஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான். க்ரோத் வரதுக்கு ஒரு 3 months 6 months டைம் எடுத்துக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்ரோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் வந்து அந்த இதை மெயின்டைன் பண்ணணுமோ அவ்வளோ நாள் நீங்கள் மினாக்சிடில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு
நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் ஸோ இவர் சொல்கிற சினாரியோ வந்து ஸோ பியர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணாலுமே ஹேர் ஃபால் தலைக்கும் ஹேர் ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஸோ நமக்கு இந்த கேப் மட்டும் தானே தேவை. ஸோ கேப்பில் மட்டும் அப்புறம் கண்டினியூஸாக இல்லாமல் அப்பப்போ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஃபைனலாக வந்து நான் அதோட ரிசல்ட் வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட்டுக்கு வந்து நமக்கு 1 month டைம்லலாம் ஆகலை, கண்டிப்பாக ஒரு 3 month அட்லீஸ்ட் 3 month எடுத்துக்கும். ஸோ அதனால் நான் அதோட ப்ராக்ரஸ் வீடியோ ரிசல்ட் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நான் லாஸ்ட் 1 month அந்த டைமுக்குள்ளே வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுற கமெண்ட்ஸ்க்கு வந்து ஸோ இந்த வீடியோலேயே ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் அந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலும் சொல்ல பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஸோ பார்த்தீங்கன்னா டாமி வர்கீஸ் ஸோ அவர் வந்து ப்ரோ ஐ எம் 26 மினாக்சிடில் யூஸ் பண்ணால் ஃபேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா பியர்ட் கண்டிப்பாக வளருமா ஸோ அப்படி கேட்டிருக்காரு. ஹெட் எஃபெக்ட்ஸ் பற்றின வீடியோலாம் இதுக்கு முந்தின வீடியோக்கள்லேயே வந்து நான் எல்லாமே பேசியிருப்பேன். ஸோ ஃபேஸில் ஏதாவது ப்ராப்ளம்னா நான் எனக்கு யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனஸ் மட்டும் தான் ஃபீல் பண்ணேன். ஸோ உதட்டு கண்ணாலாம் நல்லா வறண்ட மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். அதே சேம் ஃபீல் தான். அப்புறம் வந்து கண்டிப்பாக வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ரிவ்யூ வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வளரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஹேர் ஃபால் பற்றி யோசிச்சனால தான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு டவுட்டு. ஸோ நியூ ஹேர் வருமா இல்லை வராதா அப்படின்னு கேட்டுருக்காரு. ஸோ அவருக்கும் இதே பதில் தான். ஸோ வரும்னு சொல்லி போட்டனால தான் நானுமே வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக நீங்கள் நம்ம டாக்டர்கிட்ட கேட்குறது வந்து நல்லது. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக 100% நேச்சுரல் ப்ராடக்ட் கிடையாது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து ஏதோ டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ஓன் ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ணி தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமாங்கிறதும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். அதனால் நம்ம நீங்கள் அதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்ம ரிஸ்க்கை ஓன் ரிஸ்கில் தான் அதை யூஸ் பண்ணணும். ப்ரோ மினாக்சிடில் பியர்டுக்கு யூஸ் பண்ணால் ஹெட்டில் ஹேர் ஃபால் ஆகுமா? இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் மலையாளம் டிப்ஸ்க்கு அவர் சொன்ன மாதிரி ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நானும் வந்து விட்டு விட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். நானும் ஏதாவது விட்டு விட்டு யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக அதோட அப்டேட் நான் கொடுக்குறேன். ப்ரோ இது வந்து யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகுமா? ஸோ இதுக்கும் சேம் பதில் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அருணேஸ்வர் பிரசாத் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ப்ரோ பியர்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி மினாக்சிடில் ஸ்டாப் பண்ணுறது ப்ளீஸ் வீடியோ போடுங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து மீனாக்சிடில் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பியர்ட் க்ரோத் இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் உடனே வந்து அதை நல்லா க்ரோ ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஸோ ஒரு 1 week நீங்கள் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் ஃபால் எதுவும் இல்லை எதுவும் ஃபீல் பண்ணலைன்னா ஸோ நீங்கள் அதை வந்து அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் இமீடியட்டாக ஷேவ் கூட பண்ண தேவையில்லை. மேக்ஸிமம் வந்து அந்த ட்ரிம் பண்ணி ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். அப்புறம் பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணி திக்காக வந்த தாடி ஷேவ் பண்ணால் மறுபடியும் திக்காக வருமா? தாடி வந்து திக்காச்சுன்னா அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து வெரி திக்காக வந்து ஷேவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பியர்ட் ஆயில் பற்றின அப்டேட் வந்து நான் முன்னாடி ஸோ ஒன்ஸ் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அப்புறம் ஃபைனல் ரிசல்ட்டும் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து தாடிக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிற சொல்லியிருப்பேன். என்னோட மியூசிக் மட்டும் ஒர்க் ஆகுங்கிற மாதிரி நான் அப்டேட் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரோ ஐ யூஸ் மினாக்சிடில் பாஸ்ட் 2 months மை பியர்ட் இஸ் க்ரோ பட் ஐ ஹேவ் டவுட் இஃப் ஐ ஸ்டாப் அண்ட் ஷேவ் இட் வில் க்ரோ பேக். நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் இமீடியட்டாக ஷேவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல க்ரோத் இருந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஷேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து இது க்ரோ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணி எனக்கு வந்து அந்த ஒரு திக்னஸ் முஸ்டாச்சு வந்து திக்னஸ் கொடுத்துருந்துச்சி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் வந்து அதே க்ரோத்து சேம் க்ரோத்து எனக்கு இமீடியட்டாக கொடுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் நான் 2-3 times நான் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் அந்த ஒரு திக்னஸ் க்ரோத் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக க்ரோத் இருக்கலாம். அந்த ஹேர் ஃபால் அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் என்னென்ன சைட் எஃபெக்ட் ஃபீல் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான். எல்லாத்துக்கும் வந்து ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்குங்கிறதும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ என்னோட நான் ஃபீல் பண்ணுற அந்த ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா ஸோ அதை பற்றின எல்லா அப்டேட்ஸுமே நான் ஷேர் பண்ணுறேன். மினாக்சிடில் ஆர் பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணுன்னா மீசை வளருமா? ப்ரோ மீஸ்
சை வளருமா அப்படின்னு கேட்டார். அப்புறம் இன்னொரு வாட்டி மினாக்சிடில் யூஸ் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டுருக்காரு. ஸோ மினாக்சிடில் பியர்ட் ஆயில், ஸோ இந்த ரெண்டும் யூஸ் பண்ணால் மீசை வளருமா? பியர்ட் ஆயில் வந்து நியூ ஹேர்ஸ்க்கு வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்கல. ஸோ எனக்கு ஆல்ரெடி இருந்த ஹேர் வந்து பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு திக்கான லுக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். பியர்ட் ஆயில் அது எனக்கு மியூசிக் ஒர்க் ஆகிருந்துங்கிற மாதிரி நான் அப்டேட் கொடுத்துருப்பேன். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ மீனாட்சியில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஸோ கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு சேஃபர் சைடாக இருக்கும். டாக்டர்கிட்ட போகும்போது நம்மளோட டெஸ்டோஸ்டெரான் லெவலில், ஹீமோக்ளோபின் லெவலில், இந்த டெஃபிஷியன்சிலாம் செக் பண்ணி ஸோ அதுக்கு எத்தனை நமக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. மற்றபடி நம்ம எந்த ஒரு கன்சல்டேஷனும் இல்லாமல் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓன் ரிஸ்கில் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். எதனாலனா நம்ம சைட் எஃபெக்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இப்போ இல்லாட்டியும் நம்ம ஃப்யூச்சரில் வருமா வராதாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம ஓன் ரிஸ்கில் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து கடைசியாக நான் அந்த மினாக்சில் யூஸ் பண்ணுறப்ப போஸ்ட் பண்ணியிருந்த அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த க்ளோஸ் அலுக்கில் என்னோடய அந்த க்ரோத் பற்றின வீடியோ காமிச்சிருப்பேன். ஸோ அதுவும் நான் இப்போ கரண்ட்டாக நான் இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய அந்த ஃபோட்டோஸ் வீடியோவும் காமிக்கிறேன். ஸோ அதை ரெண்டுத்தையும் பாருங்கள். ஸோ அதில் வந்து நீங்கள் எதுவும் க்ரோத் எதுவும் ஃபீல் பண்ணிங்க, நீங்கள் எதுவும் ஷேர் பண்ண விரும்புறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ மற்றபடி வந்து நான் அதை யூஸ் பண்ணி ஸோ இதோட ரிசல்ட் வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். மினாக்சிடில் அந்த ரிசல்ட் அப்டேட் பற்றி இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஜனவரி 11ஆம் தேதி போல் என்னவோ அந்த ஒரு அப்டேட் வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் வந்து நியூ இயர் அன்னை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த வீடியோ ரெடி பண்ணியிருப்பேன். ஆனால் என்னென்னா அதுக்கு முன்னாடியே வந்து அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க. ஜனவரி 2ஆம் தேதி வந்து அப்பா வந்து இறந்து போனாங்க. அப்போது வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு இந்த ஒரு சோகம் ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோ ரெடி பண்ணி என்னோடய அப்பாவும் வந்து நான் எனக்கு மனசு பிடிச்ச விஷயங்களை நீ போனாலும் பண்ணு, அதில் வந்து சப்போர்ட் பண்ணுற ஆள் தான். ஸோ அதனால் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஜனவரி 10ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ அந்த வீடியோ ரெடி பண்ண வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரி ஃபுல்லாகவே நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. அப்புறம் ஃபெப்ரவரி தாண்டி ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருப்பேன். யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து எனக்கு அந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா பிளட் செக்அப் பண்ணுறப்போ பிளட்டில் வந்து பில்ரூபின் ரேட் வந்து அந்த ரேட்டை வந்து இருக்கிறனால எனக்கு வந்து அந்த மஞ்சள் காமாலையோட அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து சரி எந்த ஒரு தேவையில்லாமல் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதை ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் கடைசியாக வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அந்த ஃபோட்டோஸை வந்து நான் வீடியோவில் கடைசியில் ஷேர் பண்ணுறேன். நம்ம என்னடா ஒவ்வொரு வாட்டி சும்மா சொல்லிக்கிட்டு கடைசியில் ஏதாவது காரணம் சொல்கிறானே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோலையும் வந்து நான் அந்த உண்மையான காரணத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இது கூட சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பியர்டோ ஆயிலுக்கான வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே இதே மாதிரி தான், அப்பப்போ இடையில ஏதாவது பிரேக் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் வந்து நான் ஒரு 2 பாட்டில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஃபைனல் ரிசல்ட்டுமே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து என்னோடய வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அந்த ஃபெப்ரவரிக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணலை, மினாக்சிடில் யூஸ் பண்ணலை. இப்போ ஃப்யூச்சரில் நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் அதோட இப்போ இமீடியட்டாக நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. ஆனால் நான் யூஸ் பண்ணிவிட்டு அதோட அப்டேட் வீடியோ நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அதனால் வந்து என்னோடய வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறேன். சேனலை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் குட் பை.